ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் 2016 நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமுக்கான தமிழ் கொஷின்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 21வது கொஷின், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின் பேப்பர் 21, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, செய்வினை தொடர், செயபாட்டு வினை தொடர் அப்படின்றது. செய்வினை தொடர் அப்படின்னா ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றிருக்கும். செயபாட்டு வினைத்தொடர் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகை ஆல் அப்படின்றது இடம்பெற்றிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்வினையில் இந்த இடத்துல என்ன, குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை ஐன்னு வந்திருக்கு, ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை இடம்பெற்றிருக்கனால அது என்ன, உங்களுக்கு செய்வினையில் வரும். இதே வந்து உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா, குடியரசுத் தலைவரால் ஆல் வந்திருக்கு இல்லையா, அப்படி வந்துச்சுன்னா அது செயபாட்டு வினைத்தொடர் அப்படின்னு வரும். அடுத்து சிறுகுடி, எத்தினை குறைய ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. சிறுகுடி அப்படின்றது குறிஞ்சி நிலைக்குரிய ஊர், ஓகேங்களா? முல்லைக்கு வந்து பாரி சேரின்னு வரும், ஓகேங்களா? நெய்தலுக்கு வந்து பட்டினம் பாக்கம்னு வரும். பேரூர் மூதூர்னு வந்துச்சுன்னா அது மருதமுக்கு வரும், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அன்பகுத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றர் மரம் தழிந்தற்று, இத்தொடரில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா இல் பொருள் ஓமே அணி. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமாக வரும், அணியில் எல்லாமே உங்களுக்கு இதில் மட்டும்தான் வித்தியாசமாக வரும், ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டின், கீழ்காண்பு மற்றும் சந்திப்பிலையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ பெண்களுக்கு கசடத்தபருக்கு பின்னாடி வல்லினம் மிகும், ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. ஏழைகளுக்கு இதுவும் தப்பாக இருக்குது, ஓகேங்களா? திரைப்படம் இப்போ வரும், ஓகேங்களா? ஸோ இதுவும் தப்பாக இருக்குது. மாறன் 10ஆம் வகுப்பு கசடத்தபருக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன அப்படின்னா வல்லினம் மிகும், ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்து 5வது கொஸ்டின், கீழ்கணவர் மற்றும் பண்பு தொகை அல்லாதவை எது, ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கணும், உங்களுக்கு எது கேட்குறாங்க அப்படின்றது, கொஷின் எதிர்ச்சொல்லா பொருளா இருக்கா இல்லையா அப்படின்னு, சரியானதா தப்பானது கேட்குறாங்களா? ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 500-600 ரேங்க்கு பின்னாடி போயிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஷினு 1-2 தடவை வாசிச்சுக்கோங்க. வெண்தயிர் அப்படின்றது பிரிச்சிங்க அப்படின்னா மை விகுதி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா அது பண்பு தொகையில் வரும். வெண்தயிர் அப்படின்றது வெண்மை குட்டல் தயிர்னு வரும். சேவடி அப்படின்றது செம்மை குட்டல் அடி மை வருது. சென்னல் அப்படின்றது உங்களுக்கு எது வருது அப்படின்னா செம்மை குட்டல் நெல் அப்படின்னு பிரியும். அப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மை அப்படின்றது பண்பு குறிக்குது, மை அப்படின்ற விகுதி இடம்பெற்றிருக்கு. சுடர் ஒளி பிரிச்சிங்கன்னா மை வராது. ஸோ அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா அது தப்பாக இருக்குது. 6, இன்னா சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல் என்ன, ஓகேங்களா? நல்லா யோசிக்கணும். இன்னா சொல் என்பதற்கு எதிர் சொல் என்னன்னு கேட்குறாங்க. பொருள்னு சொல்லி நீங்கள் இழிவான சொல்னு போட்டக்கூடாது. இன்னா சொல் அப்படின்றது இழிவான சொல்லுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமான சொல் என்ன அப்படின்னா உங்களுக்கு இனிய சொல் அப்படின்றது, ஓகேங்களா? வலுவு சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. கதவை நன்றாக தாழ்பால் தாள் இல்லுன்னு வரும், ஓகேங்களா? தாப்பால் போடாதுன்னு இருக்குது, இந்த இல்லு இதுவும் வராது, தாள் இந்த இல்லும் வராது, உங்களுக்கு இந்த சிறப்புலாக தான் வரும், ஓகேங்களா? ஸோ கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. 8வது கொஸ்டின், செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது, ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கோ, முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் மாற்றிக்கோ, பட் ஓசை வந்து மாறாமல் வர்றது வந்து உங்களுக்கு அடிமறி மாற்று பொருள்கோளில் வரும், ஓகேங்களா? ஸோ பொருள்கோள் எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். அதில் 2 கொஸ்டின் கேட்பாங்க, நிரல்நிலை பொருள்கோள்னு ஒரு பொருள்கோள் இருக்கும், அடுத்து இந்த அடிமறி மாற்று பொருள்கோள். இந்த 2 பொருள்கோள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஓகேங்களா? ஸோ 9வது கொஸ்டின், பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. பிறமொழி இல்லாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. கண்ணன் அம்மாவிடம் உத்தரவு இசைவுன்னு வரணும், ஓகேங்களா? உத்தரவுன்றது பிறமொழி சொல், இசைவுன்றத தமிழ் சொல். 4க்கு 4 விஞ்ஞானம் அறிவியல் அப்படின்னு வரணும். விஞ்ஞானம் அப்படின்றது பிறமொழி சொல். மாதவி அழகாக அலங்காரம் அலங்காரம் அப்படின்றது தப்பு, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான் அப்படின்றது இதுதான் கரெக்ட், ஓகேங்களா? 10, வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது எது அப்படின்னா உள்ளுரை, ஓகேங்களா? ஸோ உள்ளுரை வந்து உங்களுக்கு எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 500 பாடலில் உள்ளுரை, 500 மற்றும் 900 இந்த 2 8 பாடல்கள்லையும் உள்ளுரை வைத்து பாடுவாங்க, ஓகேங்களா? ஸோ வெளிப்படையாக ஒரு பொருள் தெரியும், அதோட உள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இன்னொரு பொருள் வந்து புலப்படும் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு கேட்குறாங்க. சித்த மருத்துவத்தை 15 சித்தர்கள் வளர்த்தனர் அப்படின்னு வரணும், வளர்த்தார்னு இருக்குது ஒருத்தர் ஒருமையில் இருக்குது, இது பன்மையில் வரணும். அடுத்து தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது ஒருமையில் வரணும், பன்மையில் இருக்குது.
இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்த்தன. அது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருமையில் இருக்குது, பட் பன்மையில் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த இது பார்ப்போம். தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து, தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா சீத்தரை சாத்தனார். ஓகேங்களா? சாத்தூன் புலவர் அப்படின்றதும் அதே மாதிரி தண்டமிழ் ஆசான் அப்படின்னு உங்களுக்கு புகழப்பட்டவர் வந்து யார் அப்படின்னா அவங்களுக்கு சீத்தலை சாத்தனார். அது புகழ்ந்தது யாருன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் இயற்றிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஸோ அது வந்து சீத்தலை சாத்தனார் அடியே நீரே அருள்க அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து இளங்கோவடிகள் அந்த சிலப்பதிகாரத்தை ஏற்றியிருந்திருப்பார். ஓகேங்களா? சேக்கிழாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சேக்கிழாரோட இயற்பெயர் அருள்மொழி தேவர். ஓகேங்களா? அந்த சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை ஏற்றியிருந்திருப்பார். அவரோட பெரிய புராணத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேர் வச்சுருந்திருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன இவர் இதில் இருக்குது அப்படின்னா பெரிய புராணம் உங்களுக்கு 11வது திருமுறை வந்து எழுதியிருந்திருப்பார். ஓகேங்களா? குறுந்தொகை பாடலின் அடிவரையறைன்னு கேட்குறாங்க. குறுந்தொகை வந்து 4-8 வரும். குறுந்தொகை 4-8, 9-12 வந்து நற்றினை வரும். ஓகேங்களா? 2 சிறுமை பாடுவோன் மணக்கருத்து இது தப்பு. ஓகேங்களா? 3-6 வந்து 500 வரும். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் அழியாமல் பகை வெல்ல முடியாது அப்படின்னு இது வந்து நிற்க நேரம் இல்லையா அந்த பாடலில் இது கொடுத்துருந்துருப்பாங்க. சாலை இளந்திரியன் உங்களுக்கு சிலபஸில் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அதை சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல் என்னன்னு கேட்குறாங்க. சூரியன் ஞாயிறு அப்படின்னா சூரியன் வரும், கதிரவன் அப்படின்னு வரும், பகலவன் அப்படின்னு வரும், ஆதவன் அப்படின்னு வரும், பிரம்மன் வந்து வராது. ஓகேங்களா? எது வரலன்னு கேட்குறாங்க. திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா? பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை, தமிழ் வேதம், அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா வாயுரை வாழ்த்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உலக பொதுமுறை என்று அழைக்கப்படும் நூல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா திருக்குறள் வரும், ஆதிக்காவியம் அப்படின்றது வராது. ஓகேங்களா? அடுத்து இது வந்து போன தடவையே கேட்டிருக்குந்தாங்க, உங்கள் 20வது கொஷின்லேயே வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அடவி அப்படின்னா காடு, நவி அப்படின்னா உங்களுக்கு மான், விசும்பு அப்படின்னா வானம், குருசு அப்படின்றது சிலவை சிலுவை. இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷின். ஓகேங்களா? 19, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு மூவா அவரோட தம்பிக்கு சொல்லியிருந்திருப்பாரு. இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது வந்து திரும்ப 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் மூவா லெசன் வந்து உங்களுக்கு ஓல்டு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அவர் நிறைய சென்டென்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி இவர் சொன்னால் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தம்பிக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? உணர் உணர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதில் ஒரு ஒரு கீவேர்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். 20வது கொஷின், பொருந்தாத சொல் வந்து கண்டுபிடிச்சி எழுதுங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து கொட்டில்கள் அப்படின்றது வரும். ஓகேங்களா? மற்றது எல்லாமே வராது. கொட்டில்கள் அப்படின்றது பன்மை தொகையில் இருக்கனால வரும். 21, உரிய சொல்லால் நிரப்புக, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிர் கூறியதில் அப்படின்னு. ஓகேங்களா? மெய்யறிதல் அதிகாரம்ல இது வரும். 22, இசை பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்படும் தமிழ் இலக்கியம். இசை பண் அப்படின்னாவே உங்களுக்கு பரிபாடல் தான். 8 நூல்களை இசை பற்றி சொல்லுது. பண் அப்படின்னா இசை தானே அர்த்தம். ஸோ பண் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, இசையை பற்றி சொல்லுது அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன அப்படின்னா பரிபாடலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பரிபாடல் பொறுத்த வரைக்கும் 8 நூல்களில் புறமாகமா என்று குறிப்பிடப்படும் நூலும் உங்களுக்கு பரிபாடலில் வருது. ஓகேங்களா? நெடியோன் குன்றம் என பெறுவது என்ன அப்படின்னா திருவேங்கடமலை. முக்கியமான கொஸ்டின், 2 வந்திருக்கும் இந்த கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இந்த இதே கொஸ்டின் 100 ரிப்பீட் ஆகும். அடுத்து 24, ஊற்றொளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே. இது வந்து உங்களுக்கு புறநானூரில் இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் உரைநடையில் இது கொடுத்து வந்திருப்பாங்க. நாட்டுதும் யாமோர் பாட்டிட செய்யுள் இதனை கூறியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். ஸோ சீத்தலை சாத்தனார் வந்து அடியே நீரே அருள்க அப்படின்னு சொல்லும்போது நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை ஏற்றியிருந்திருப்பார் இளங்கோவடிகள். ஓகேங்களா? சிங்கவழி என்ற சொல் எச்செடியை குறிக்கிறது அப்படின்னா தூதுவளையை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா? தாதகு சோலை தோறும் சம்பக காடு தோறும் இவ்வடிகள் தாது அப்படின்றது என்னென்னா மகரந்தத்தை குறிக்கிது. இது கம்பராமாயண பாடல், கம்பர் இயற்றியது. ஓகேங்களா? கம்பராமாயணத்தில் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ நியூ 10th புக்கில் 1st பாடலாக இது கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் இதே கொஸ்டின் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? 28,
அற்குற்ற குளர்க்கு நாற்றமில்லையே வடியில் அல் அப்படின்னா என்பதற்கான என்ன கேட்குறாங்க, எதிர் சொல் கேட்குறாங்க. அல் அப்படின்னா உங்களுக்கு இரவுன்னு மீனிங் ஓகேங்களா, அதுக்கு எதிர் சொல் கேட்குறாங்க, அது வந்து பகல் ஓகேங்களா. ஸோ அல் அப்படின்னா இரவுன் மீனிங்கு கேட்டுக்கோங்க, நல்லா எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ பொருள் போட்டுறாதீங்க, எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஓகேங்களா. அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம், அதற்கான எதிர்ச்சொல் என்னென்னா பகல்னு அர்த்தம் ஓகேங்களா. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா தேவநேய பாவனார் ஓகேங்களா. ஸோ தேவநேய பாவனார் உங்களுக்கு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார், செந்தமிழ் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறார், செந்தமிழ் புலவர் என்றும் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸு. 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இந்த லெசன் கொடுத்துருப்பாங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு தேவநேய பாவனார் வந்து சொல்லியிருந்திருப்பார். கீழ்கண்டவற்றில் கரிசலாங்கனியின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பெருங்கசாரம், இது வரும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான குஷன் கரிசலாங்கண்ணியோட பேர், இன்னொரு பேர் கரிசலாங்காரை அப்படின்னு வரும், பிருங்கசாரம் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன குஷன் பார்த்துருந்தோம் அப்படின்னா சிங்கவள்ளி பார்த்தோம் இல்லையா, சிங்கவள்ளி அப்படின்ற எச்செடியை, சிங்கவள்ளி அப்படின்னா தூதுவளையை குறிக்கும். அடுத்து 31, தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஒட்டக்குத்தர் சொல்லியிருந்திருப்பார் ஓகேங்களா. ஒட்டக்குத்தர் தான் தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணியை சொல்லியிருந்திருப்பார். கலிங்கத்து பரணி ஏற்றியவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பாடல் இருக்கும் ஓகேங்களா, நவ்வி நாய் நக்கி விக்குமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 லைன் கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது அந்த மான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மான் அந்த எச்சில் வந்து விழுகும், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு குடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வரும் கலிங்கத்து பரணியில். உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் அந்த போர் வச்சு ஒரு பாடல் ஒன்று வரும் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாக்கு மிகவும் விருப்பமான நூல் எது அப்படின்னாலும் அது கலிங்கத்து பரணின்னு சொல்லியிருந்திருப்பார். 32, 1876 2003 ஆண்டுகளில் முதுமக்கள் தாலிகள், முதுமக்கள் தாலிகள்னு ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை முடித்தீங்கன்னா அதெல்லாம் போட்டணும் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் தான் ஓகேங்களா. 33, எழுவர் பூண்ட ஈகை செண்முகம் சிறுபான்மையாற்று படை வரி கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளலன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது ஓகேங்களா. எழுவர் பூண்ட ஈகை, எழுவர்னா அந்த 7 பேர் சொல்லி, அதாவது என்னென்னா 6 பேர் சொல்லி முடிச்சிருவாங்க, கடைசியாக நல்லிகைக்கொடன்னு சொல்லும்போது இந்த லைன் வந்து நல்லிகைக்கொடனுக்கு உறுதுணையாக வரும் ஓகேங்களா. அடுத்த கொஷின், 34th கொஷின், நீலமணி மிடிச்சு ஒருவன் போல மண்ணுக பெருமணியே என்று ஔவையாரால் பாடப்பட்ட மன்னர் அதியமான் நெடுமஞ்சியை சொல்லியிருந்திருப்பார். ஔவையார் அப்படின்னாவே அதியமான் நெடுமஞ்சியை தான் சொல்லியிருந்திருப்பார். நெடுமான் 5, பெண்களின் பருவங்களில் மங்கை பருவம் வந்து 12-13, பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து எழுது. பாஞ்சாலி சபதத்தில் 5 சருக்கங்கள் 412 பாடல்கள் இருக்குது ஓகேங்களா. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், இது இந்த வருஷம் கேட்கறது கூட சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. அடுத்து கடற்பயணத்திற்குரிய சிறப்பு வந்து கூறுறது எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளைந்த முதிர்ந்து விழுமுத்து, முத்து முத்து அப்படின்றது வந்து மதுரை காஞ்சியில் வரும் ஓகேங்களா. முத்து முத்து அப்படின்றது வந்து மதுரை காஞ்சிக்கிட்டே வரும். பொண்ணுக்கு ஈடாக மிளகு, அதாவது மிளகு கொடுத்தாங்க, மிளகு அப்படின்னா அகநானூர் வந்துடும். காற்றின் போக்கை எறிந்து களம் செலுத்தினர் புகழ புறநானூர் வரும். யானை வந்து பட்டினப்பாளையம் வரும் ஓகேங்களா. ஸோ இது ஷார்ட்கட் தான் வச்சுருந்தேன். அதாவது ஆக்சுவலி முத்து வந்துச்சுன்னா முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை காஞ்சியில் சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது பாண்டிய நாட்டு பயன்படுத்திய முத்துக்கள், அந்த முத்துக்கள் எடுக்கிறதுல வந்து பாண்டியர்கள் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சியில் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் முத்துன்றது மதுரை காஞ்சியில் வந்துடுது. மிளகு அப்படின்றது அகநானூர் தான், அதாவது பொண்ணு வாங்கிட்டு, அதாவது நம்மக்கிட்ட இருந்துட்டு அவங்க பொண்ணை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. பொண்ணு அப்படின்றது தங்கம் ஓகேங்களா. தங்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரேக்கர்கள் ரோமானியர்கள் வந்து தங்கத்தை அவங்க நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மளோட மிளகை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்றது அகநானூரில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ மிளகு அப்படின்னாவே அகநானூர் வந்துடும். காற்றின் போக்கை இருந்து களம் செலுத்தினர் அப்படின்றது ஓகேங்களா. இது வந்து அந்த முன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஆரம்பிக்கும் இல்லையா புறநானூரில், அந்த இதில் இதை கொடுத்துருந்துருப்பாங்க. யானை வந்து பார்த்திங்க அப்படின்னா யானை வந்து உங்களுக்கு பட்டின பாலையில் வரும் ஓகேங்களா. யானை வந்து பட்டணத்தில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் போட்டிருந்தது. ஸோ கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசையுது அப்படின்னு பட்டின பாலையில் சொல்லியிருந்திருப்பாங்க. திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார், இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஓகேங்களா. இது ஏதோ 2 டெஸ்ட் பேட்ச் க்வெஸ்சன்லாம் அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஞாபகம். அடுத்து 39, சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஆட்ட கேட்பாங்கன்னா
தில்லையாடி வள்ளியம்மிட்ட கேட்பாங்க. அப்போ தில்லையாடி வள்ளியம்மை என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் வந்து திரும்பவும் வந்து சிறை செல்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதில் இவரோட தியாகத்தை பற்றி எழுதியிருந்திருப்பாங்க. யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மையோட தியாகத்தை பற்றி சொல்லியிருந்திருப்பார், இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதில். அதே மாதிரி இது தென்னிந்தியாவின் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம்னு ஒன்று எழுதியிருந்திருப்பார். அந்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் வந்து இவரோட, அதாவது தில்லையாடி வள்ளியம்மையோட இந்த தியாகம் வந்து நிலைத்து நிற்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைத்து இருக்கும், தென்னாப்பிரிக்க சரித்திரத்தில் இது நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் காந்தி எழுதியிருந்திருப்பார். ஓகேங்களா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஒரு அஞ்சாவது தடவை இந்த கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். ஓகேங்களா. 41. பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுவார். ஓகேங்களா. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவரும் நாமக்கல் கவிஞர் தான். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுவார். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மலர் மலர் மலர்னு வந்துச்சுனாவே இது தமிழ் மலர், தெய்வ மலர் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த நூல்லாம் எழுதுனது நாமக்கல் கவிஞராக தான் இருந்திருப்பார். உப்பு சத்தியாகிரத்த போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற பாடல் எழுதியிருப்பார். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொன்னது இவர் தான். ஓகேங்களா. பெண்மை ரிலேட்டடாக ஒரு பாடல் எழுதியிருந்திருப்பார், ஓல்டு புக்கில் இந்த இது கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா துறைமாணிக்கம் வரும். ஓகேங்களா. அடுத்து மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் வந்து அப்துல் ரஹ்மான். இதுவும் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அது இதுக்கப்புறம் வர கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஓகேங்களா. ஆலப்பனை அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் எழுதியிருந்திருப்பார், அதுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருந்திருப்பார். அடுத்து 44. தாய்மானவர் நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரத்தில் லட்சுமிபுரமில் இருக்குது. ஞான சகாரம் இதிலே அவிரி அறிவுக்கடல் என்று மாற்றியவர் வந்து மறைமொழி அடிகளார். ஓகேங்களா. ஸோ இவங்களும் அவங்களோட பொண்ணும் வந்து இந்த ஞான சகாரம் அப்படின்ற இதில் அறிவுக்கடல் அப்படின்னு மாற்றி வச்சுருந்துருப்பாங்க. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுந்து எழுக ஓர்ந்து அப்படின்னா கவிமணி. ஓகேங்களா. ஆக்சுவலி நான் வந்து எப்படி படித்தனோ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ ஓர்ந்துன்னு வந்துச்சுன்னா அது கவிமணி அப்படின்னு, அதாவது திரும்ப திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அப்போது ஒரு ஒரு வேர்டு மட்டும்தான் நமக்கு கனெக்ட் ஆகும். எனக்கு ஓர்ந்து அப்படின்னாவே அது கவிமணி, கல் சாலை சபைன்லாம் வந்துச்சுன்னா அது கவிமணி அப்படின்ற மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இதே தேன் ஒரு வார்த்தை உள்ளே வந்துச்சுன்னா அது பரணராக இருப்பார். அதாவது நான் எப்படி படித்தனோ அதை சொல்கிறேன். 47. தொண்டு செய்து பழுத்த படம் தூய தாடி மார்பில் விழும். இது வந்து பாரதி தாசன் பெரியார் சொல்லியிருந்திருப்பார். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் வந்து தூய்மை எப்படி ஒருத்தன் இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்திருப்பார், உடல் ஆரோக்கியத்துக்காக சொல்லியிருந்திருப்பார். இது நியூ புக்கில் 6th or 7th கொடுத்துருந்துருப்பாங்க. கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை தான் சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றைக்கே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னது வந்து ரசூல் கம்சதேவ். இது ஒரு 3 தடவை கேட்டாங்க. ஓகேங்களா. நாளைக்கு என் தாய்மொழி, அதாவது என் தாய்மொழி வந்து இறந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே இறக்க போதும் அப்படின்னா இன்றைக்கே நான் செத்து போயிடுவேன்னு கம்சதேவை சொல்லியிருப்பார். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்னு சொல்லிட்டு பாரதிதாசனை சொல்லுவாங்க. செல்லிதாசன் அப்படின்னு பாரதியாரை சொல்லுவாங்க. ஓகேங்களா. புரட்சி கவிஞர் ஆறுனா பாவேந்தர் பாரதிதாசன் தான். தாயுமேது தந்தையுமேது தனையர் கற்றதாருமேது ஆயும் போது யாவும் பொம்மலாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் பாஸ்கரதாஸ். இது சிலபஸில் வந்து இப்போ பாஸ்கரதாஸ்லாம் இல்லை, இது ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சு சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்ன அப்படின்னா குழந்தை திருமணம். இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா பெரியார் சொல்லியிருந்திருப்பார். நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றடிக்குரிய சீர் எது அப்படின்னா முச்சீர் வரும். 2 உதைகள் குவியும் போது ஊ ஓ அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஐயோ அப்படின்னாவே என்ன, இந்த இடத்துல ஒரு அப்பாசிட்டிவ் வந்துச்சுனாவே அது உணர்ச்சி தான். ஓகேங்களா. ஆச்சரியக்குறி வந்துச்சுனாவே உணர்ச்சி தான். ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னு ஆச்சரியக்குறி இருக்குது. ஓகேங்களா. நீ படி போ அப்படின்னு ஒரு சிங்கிள் வார்த்தையில் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அது கட்டளை வாக்கியமில் வரும். க்வெஸ்சன் மார்க் இருந்துச்சுன்னா விநாயக வாக்கியம். நார்மலாக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அது செய்தி வாக்கியமில் வரும். ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சனு, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சித்தன் வாசல் ஓவியங்கள் அழகுமிக்கவை. இது வந்து என்ன ஒரு செய்தியை சொல்கிறாங்க, சித்தன் வாசல் அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து என்ன சித்தன் வாசல் ஓவியங்கள் அழகுமிக்கவை அழகு வாய்ந்தவை அப்படின்னு ஒரு பாசிட்டிவை போட்டிருந்தாங்கன்னா அது உணர்ச்சியில் இருந்திருக்கும். ஓகேங்களா.
அதே வந்து சித்தனவாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவையா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கை போட்டிருந்தாங்கன்னா அது வினாவில் வந்திருக்கும். ஓகேங்களா. 56 நிலவு என்று பொருள் குறிக்காத சொல். ஓகேங்களா. குறிக்கிற சொல், குறிக்காத சொல், இதை நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி சரி எது தப்பு எதுன்னு கேட்குறாங்களா இல்லைனா வந்து எதிர் சொல் கேட்குறாங்களா பொருள் கேட்குறாங்களான்னு பார்த்து போடணும். நிலவு அப்படிங்கிறதுக்கான குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க. மதி அப்படின்னாலும் நிலவு வரும், இந்து அப்படின்னாலும் நிலவு வரும், திங்கள் அப்படின்னாலும் நிலவு வரும், ஞாயிறு அப்படின்னா உங்களுக்கு எது வரும், ஞாயிறு, பகலவன், ஆதவன், கதிரவன், இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடியது. நெய்தல் தினத்திற்குரிய திணைக்குரிய தெய்வம் எது அப்படின்னா வருணன் வரும். இந்திரன் வந்து உங்களுக்கு மருதத்திணைக்குரியது தெய்வமாக வரும். ஓகேங்களா. துர்கை வந்து பாலைத்திணைக்குரியது, திருமால் வந்து உங்களுக்கு முல்லைத்திணைக்குரியது, முருகன் வந்து குறிஞ்சிக்கு வருவார். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. அவன் கவிஞன் அல்ல அப்படின்னு வராது. ஓகேங்களா. அவன் இது வந்து பன்மைக்கு வருது, தப்பாக இருக்குது. அவன் கவிஞன் அன்று அப்படின்னு வராது. அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு ஒரு அன்று உங்களுக்கு எதுக்கு வரும்னா உங்களுக்கு அந்த அக்னினை இருக்கு இல்லையா, உயர்தினை அக்னினைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அக்னினை அதுக்கு தான் வந்து அன்றுன்னு வரும். எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிச்சிருதுங்க. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆள் வார்த்தை இருந்துச்சுனாவே செயபாட்டு வினை. ஓகேங்களா. என்னால் ஆள் வந்துருச்சு இல்லையா. கொண்டல் கோபுரம் அண்டையிடும் கூடும், கொடிகள் வானம் படிதர மூடும். இதில் வந்து என்ன கேட்குறாங்க, என்ன தொடை அமையும் அப்படின்னு கேட்குறாங்க, என்ன தொடை நயம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இம் டும் டும் அப்படின் இருக்கு கடைசி எழுத்தோ இல்லை சீரோ வந்து உங்களுக்கு ஒன்றி அமைஞ்சு வந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா இயபுல வரும். ஓகேங்களா. கடைசியாக உங்களுக்கு வந்து எண்ணோ எழுத்தோ வந்து பார்த்திங்க, அதாவது ஒரு சீரோ இல்லைனா வந்து ஒரு அசையோ இல்லைனா ஒரு வார்த்தையோ வந்து பார்த்திங்க, ஒரு ஒரு சின்ன எழுத்தோ வந்து உங்களுக்கு சேர்ந்து வந்துச்சுன்னா அது இயபுல வரும். ஓகேங்களா. இதே இந்த இடத்துல இன்பம், இந்த இடத்துல துன்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டி முரண் சொற்கள், அதாவது எதிர் சொற்களாக இருந்துச்சுன்னா அது முரண் தொடையில் வரும். எதுகை அப்படின்றது வந்து உங்களுக்கு இரண்டாவது எழுத்து ஒன்றி வர இருந்துச்சு அப்படின்னா எதுகை வரும். மோனை அப்படின்றது உங்களுக்கு முதல் எழுத்து ஒன்றி வர இருந்துச்சுன்னா மோனை வரும். பட் இதில் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க அண்டர்லைன் பண்ண கொஷினுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளை விடாரு. இது அடிக்கோடிட்ட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. வாரா ஆணு வந்துச்சுனாவே ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம். ஓகேங்களா. இரண்டாம் வேற்றுமை தொகைனா ஐ மறைந்து வந்திருக்கணும். வினையச்சம் அப்படின்னா இறுதி சொல்ல ஊ இல்லை இ வந்து இருக்கணும். உரிச்சொல் தொடர் அப்படின்றது மட, தட, நனி, தவ, மா இந்த மாதிரி ஒரு உரிச்சொல் இடம்பெற்றிருந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடரில் வரும். ஓகேங்களா. ஸோ ஆ அப்படின்ற சவுண்டோடு இருந்துச்சுன்னா அது ஈறுகட்ட எது மாதிரி பெயரச்சம்ல வரும். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினும் உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் நிறைய தடவை போட்டிருப்பீங்க. இதில் வந்து சுவற்றில் வராது, இந்த ரீ வராது, அதுக்கப்புறம் இடப்பக்கச்சுவரில் எழுதாதே, இடது பக்கம் அப்படின்னு வராது, இடப்பக்கச்சுவரில் எழுதாதே தான் கரெக்டாக வரும். கீழ்காணும் அடிக்கோடிற்ற சொற்களுள் முதல் நிலை திரிந்த தொழில் பேர் என்ன அப்படின்னா பேரு அப்படின்றது தான் பேரு அப்படின்னு திரிந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பேர் அப்படின்றத கரெக்டாக வரும். வந்தான் நடந்தான் இதற்கான வேர் சொல் என்ன அப்படின்னா வா, நட. இது வந்து ஊ முடியுது, இது வினையச்சமில் வருது, இது ஆள முடியுது, பேரச்சமில் வருது. வந்தான் நடந்தான் அப்படின்றது உங்களுக்கு வினை முற்று. ஓகேங்களா. 65 பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமைகள் விதிப்படியும் புணரும் பண்பு சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஈறுபோதல் அப்படின்னா மை விகுதி கெட்டு போகும். அதுக்கப்புறம் இனமைகள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அந்த ஞான் ஞானா அதெல்லாம் இருக்கும் இல்லையா மெல்லினம், அது வந்து உங்களுக்கு மிகும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி மை விகுதி கெட்டு போகணும். அப்போ உங்களுக்கு பிரித்தா வந்து மை பிரியணும். ஓகேங்களா. ஈறுபோதல் அப்படின்னா மை விகுதி போகிறது தான் ஈறுபோதல். ஈறுபோதல் அப்படின்னா மை விகுதி போகணும். அப்போ நீங்கள் பிரிச்சிங்கன்னா மை விகுதி போகணும், பிரிச்சிங்கன்னா மை விகுதி வரணும். இப்போ வாழை குட்டல் பழம் தான் பிரியும், இந்த இடத்துல மை விகுதி வரலை, அப்போ இது தப்பு. பெரியன் அப்படின்றது தப்பு. ஓகேங்களா. பெரிய கூட்டல் அண்ணுன்னு வரும். ஓகேங்களா. இல்லைன்னா பெரிய கூட்டல் அண்ணுன்னு வரும். ஸோ இது வந்து தப்பாக வரும். நிலம் கடந்தான் நிலம் கூட்டல் கடந்தான்னு வரும். ஸோ இதுலேயும் மை வரலை. கருங்குயிலில் கருமை கூட்டல் குயில்னு பிரியும், இப்போ மை விகுதி வருது. ஸோ ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்பதி மை கெட்டு இனமிகள் அப்படிங்கிற விகுதிப்பகுதி இங்கு வந்து மிகுது. ஓகேங்களா. 66 விதர்கள் பத்தும் மூலதனம். இது வந்து யாருன்னா தாராபதிரி சொல்லியிருந்திருப்பார். இதுவும் ரெண்டாவது தடவை இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என்று அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னா மதுரை. ஓகேங்களா. 8 தொகை நூல்களுள் அடங்காத நூல் எதுன்னு கேட்குறாங்க. நெடுநல்வாடை உங்களுக்கு 10 பாட்டில் வரும். ஓகேங்களா. 8 தொகையில் வராது. அடுத்து தமிழ்நாட்டின் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம்னா கதரின் வெற்றி. இது ஒரு 2 தடவை கொஷின் கேட்டாங்க. 9th ஸ்டாண்டர்ட் நாடக அமைப்பில் இந்த கொஷின் இருக்குது. நானிலத்திற்குரிய ஊரின் பெயர் என்ன கேட்குறாங்க. குறிஞ்சி அப்படின்னா ஒரு மலைப்பகுதியை குறிக்குது. ஓகேங்களா. சிறுகுடி, ஓகே, மலை மலைன்னு இருக்கா, மலையும் மலையும் சார்ந்த இடமும். முல்லைனா காடும் காடும் சார்ந்த இடமும், காடு. மருதம்னா ஊர்னு வரும்.
புளியஞ்சோலை மரம் பேர் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கும். அடுத்து நெய்தல் வந்து பட்டினம் பாக்கம் கரை இதெல்லாம் வரும் ஓகேங்களா. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது கற்றோனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து பழமொழி 400 முன்றரை அறையினார் வந்து ஏற்றியிருந்திருப்பார். இதில் ஆற்றுனா அப்படின்றது என்னென்னா வழிநடை உணவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. போகிற போக்கில் நம்ம உணவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்றதுக்காக மீனிங் இது வரும் ஓகேங்களா. சங்ககால இலக்கியங்கள்ன்றது 8 தொகையும் 10 பாட்டும் சங்ககால இலக்கியங்களில் வரும். 17 மேல்கணக்கு சாரி இந்த 8 தொகை 10 பாட்டுன்றது 17 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அந்த மேல்கணக்கு நூல்கள் அப்படின்றது சங்ககால இலக்கியங்கள். கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது சங்க மருவிய கால இலக்கியங்களில் வரும். அடுத்த கொஸ்டின், பெருமுத்திரை அதாவது கீழக்குள் இதில் பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நல்லா பார்க்கணும், பொருத்தமாக அல்லது பொருத்தம் இல்லாதது கேட்குறாங்களான்னு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் வாசிக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டின் அப்படியே அண்டர்லைன் போட்டுருங்க. என்ன கேட்குறாங்களோ உங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கொடுப்பாங்க இல்லையா மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு கொடுப்பாங்க. குரூப் 4 எக்ஸாம் இப்போ நீங்கள் ஜூன் அப்படி எழுதுறீங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் எழுதும்போது பொருத்தம் இல்லதா பொருத்தம் இல்லாதது கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கொஸ்டினில் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா பொருத்தம் இல்லாதது கேட்குறாங்க. பெரு முத்தையார் பற்றி குறிப்பு 4 அடியாரில் உள்ளது அப்படின்றது கரெக்டு. இது பழமொழியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றது இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. சரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 அடியாரில் மட்டும்தான் பெருமுத்திரைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க, பழமொழியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து கபிலர் பாடிய அறநூல் வந்து இன்னானா இருப்பது அப்படின்றது கரெக்ட் தான். நான்மணிக்கடையில் உள்ள 100 பாடல்கள் 4 4 கருத்துக்கள், ஆமாம் 4 அப்படின்றது 4 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்மை என்னும் வனப்பிற்பாடும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம், காரியாசன் வந்து சிறுபஞ்சம் மூலம் இயற்றியிருந்திருப்பார். இது வந்து கரெக்டு தான். கண்வனப்பு கண்ணோட்டம் எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஸோ அதனால் இது கரெக்டு தான். நான்மணிக்கடிகை அப்படின்றது 4 4 கருத்துக்கள் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இன்னால் 40 கபிலர் தான் ஏற்றியிருந்திருப்பார் ஓகேங்களா. பெருமுத்திரையர் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து 4 அடியாரில் இருக்குது, இது கரெக்டு, பட் பழமொழியில் இல்லை ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பொருத்தம் இல்லாததாக இருக்குது. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் கணிகத்து பரணிதனாதலே சொல்லியிருந்தேன் அண்ணா துறை ஓகேங்களா. அவரு தான் வந்து எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் அப்படின்னு கலிங்கத்து பரணியை சொல்லியிருந்திருப்பார். குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசை கருவி எது அப்படின்னா தொண்டகப்பறை. ஸோ இது உங்களுக்கு நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. கண்ணூர் விளைஞர் அப்படின்றது வந்து ஓவிய கலைஞராக தான் கண்ணூர் விளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனால் பாடப்படுபவர்கள் யார், கண்ணூர் விளைஞர் அப்படின்னா ஓவிய கலைஞர்கள் வருவாங்க. தமிழ்நாட்டு குடைவரை கோவில்கள் மிகவும் பழமையான கோவில் உள்ள ஊர் பிள்ளையார்பட்டி. இது வந்து பாண்டியர்கள் அவங்க வாழ்ந்த ஊர்கள், அவங்க ஆட்சி செய்த ஊர் இந்த பிள்ளையார்பட்டி ஓகேங்களா. ஸோ அந்த பிள்ளையார்பட்டி ஊரில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடைவரை கோயிலில் மிக பழமையான கோயில் வந்து பிள்ளையார்பட்டி ஓகேங்களா. பாண்டியர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு ஊர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்பு நூற்றில் பொருத்தமற்றதை குறிப்பிடுத்து எழுதுங்கன்னு கேட்குறாங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, எலிக்கு பகை பூனை, நண்பனுக்கு பகை நரியும் கொக்கும், தவளைக்கு பகை பாம்பு. அடுத்து 3வது கேணி நீர்ப்படு சொறித்தவளை கூப்பிடுதே. அதாவது என்னென்னா ஒன்றும் இது வந்து உங்களுக்கு ஒரே வாக்கியமில் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இது வந்து தொடர் வாக்கியமாக இருக்குது, இது ஒரே வாக்கியமாக இருக்குது, இது தொடர் வாக்கியம், அடுத்த அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகுது இல்லையா. ஸோ அதனால் இது வித்தியாசமாக இருக்குன்றனால பொருத்தமற்றதாக இருக்குது. அடுத்து 79 திருக்குறளுக்கு உரை செய்த பதின்முருள் சேராத ஒருத்தர் தருமர் மல்லர், அதாவது பதின்மர் அப்படின்றது வந்து உங்களுக்கு திருக்குறளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உரை எழுதியிருப்பாங்க. அதில் சிறந்த உரை உங்களுக்கு யாருன்னா பரிமேலழகர் ஓகேங்களா. ஸோ சிறந்த உரை யார் எழுதியிருப்பாங்கன்னா பரிமேலழகர் தான் எழுதியிருந்திருப்பாங்க. அண்ட் எழுதப்பட்ட உரையில் காலத்திற்கு முந்தியவர் யார் அப்படின்னா தருமர் வருவார். ஜியு போப் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா மொழிபெயர்த்திருப்பார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்திருப்பார். கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நக்கீரர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வாய்மொழி கபிலர் ஓகேங்களா. வாய்க்குள்ளே தான் நாக்கு இருக்குது ஓகேங்களா. நக்கீரர் வாய்மொழி கபிலன்னு சொல்லியிருந்திருப்பார். அடுத்து பெருங்குன்று கிளார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நல்லிசை கபிலன்னு சொல்லியிருந்திருப்பார் ஓகேங்களா. அதாவது குன்று மேலே எந்திரிச்சு போய் தான் இசை பாடணும் ஓகேங்களா. ஒரு மலைக்கு மேலே ஒரு குன்றுக்கு மேலே போய் உட்கார்ந்து தான் இசை பாடணும் ஓகேங்களா. இளங்கீரனார், இளங்கீரனார் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கவினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இளமையிலே நம்ம வெறுத்து போயிடுவோம் ஓகேங்களா, இளமையிலே கேள்வி கேட்டோம் அப்படின்னா வெறுத்து போயிடுவோம் அப்படின்னு ஆவச்சுக்கணும். மாரோகத்தின் அப்ப சிலையார் அப்படின்றது பொய்யானாவில் கபிலர் வருவார் ஓகேங்களா. ஸோ இதில் நாக்குக்குள்ளே வாய்க்குள்ளே தான் நாக்கு இருக்குது, வாய்மொழி கபிலர் நக்கீரை சொல்லிடுவார். பெருங்குன்று மலைக்கு பக்கத்தில் போய் இசை பாடணும். ஸோ நல்லிசை கபிலர்னு வரும். இளங்கீரனார் இளமையிலே கேள்வி கேட்டிங்கன்னா வெறுத்து போயிடுவோம். ஸோ வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். மாரோகத்தின் அப்ப சிலையார் அப்படின்றது பொய்யானாவில் கபிலன் வருவார் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து சித்தர் பாடலில் கடம் என்று பொருள் என்பது என்ன பொருள் அப்படின்னா கடம்னா உடம்புன்னு வரும்.
பொருட்பாவில் பகுக்க பெறாத இயல் என்ன அப்படின்னா, பொருட்பால வந்து உங்களுக்கு அரசியல் அங்கவியல் ஒளிவியல்னு இருக்கும், பாயிரவியல் இல்லவியல் துறவரவியல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதிகாரம், அதாவது அறத்துப்பாலில் வரும். ஓகேங்களா? கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எது அப்படின்னா மதுரை காண்டம். ஓகேங்களா? மதுரை காண்டம்னு ஒரு காண்டமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அயோத்தி, ஆரண்ய, யுத்த, சுந்தரம் அந்த காண்டங்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆறு காண்டங்கள் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து தமிழகத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது களப்பிரர் காலம். ஓகேங்களா? இருண்ட காலம்னா உங்களுக்கு களப்பிரர் காலம் தான் வரும். பகல் வெல்லும் கூகையை காக்கைகள் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, இதில் கூகை அப்படின்றது கோட்டான். அஷ்டபிரமந்தம் கற்றவன் அரை பண்டிதன். அஷ்டபிரமந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்ற பழமொழியில் அஷ்டம் அஷ்ட அப்படின்னா உங்களுக்கு எட்டுன்னு வரும், நவம் அப்படின்னா ஒம்பதுன்னு வரும். சிறுபஞ்ச மூலம் யார் இயற்றியிருந்ததுன்னா காரியாசன். இது முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. திருவிளையாடற் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். பழமொழி நானூறு மூன்று அரைனார் இயற்றியிருந்திருப்பார். ஏழாதி வந்து கனிமேதாவியர் இயற்றியிருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான குவஷின். ஊர் அதுக்கான சிறப்பு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. சிதம்பரம் வந்து திருச்சிற்றம்பலம். அடுத்து வேதராணியம் திருமறைக்காடு வேதராணியம் அப்படின்னு சொல்லுவாங்க பரஞ்சோதி முனிவர். அவர் இந்த ஊர் புரிந்த ஊர் வந்து வேதராணிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருமறைக்காடு வேதராணியம்னு சொல்லுவாங்க. சிதம்பரம் வந்து திருச்சிற்றம்பலம் இல்லையா? அதுக்கப்புறம் விருதாச்சலம் வந்து திருமுது குன்றம். கடலூர் வந்து திருப்பாதிரி புலியூர் வரும். ஓகேங்களா? கடலுக்குள்ளே புலி இருக்குது. சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வேதராணியம் திருமறைக்காடு வேதராணியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம் வந்து திருமுது குன்றம்னு வரும். தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறவிக்கு கொண்டிருக்கிறான் என்று வேண்டுமென்று கூறியவர் யார் அப்படின்னா, உங்களுக்கு ஜியு போப் வந்து இறந்து போகும்போது என்னோடய கல்லறையை வந்து இங்கே புதைச்சிருங்க, புதைச்சிட்டு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிட்டு இருக்கான் அப்படின்னு எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருன்னா ஜியு போப். ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் மீது அவ்வளோ ஒரு பற்று. அடுத்து திருவேங்கட தந்தாதி என்ற நூல் வந்து என்ன, பிள்ளை பெருமாளையங்கார் இவர் திவ்யகவி என்று போற்றப்படுபவர். ஓகேங்களா? 91 இதில் எக்கூற்றுகள் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் முத்துராமலிங்க தேவர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோர் வருகை புரிந்தார் அப்படின்றது. ஆமாம், தேவர் வந்து அதாவது தென்னாட்டின் நேதாஜி, தென்னாட்டு போஸ் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ முத்துராமலிங்க தேவர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை கொடுத்தார், இது கரெக்டு தான். நடுவண் அரசு முத்துராமலிங்கரை அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது, இதுவும் கரெக்டு தான். ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் தேசியம் காத்த செம்மல் என்று விடுது, இது தப்பு. அதான் வாய்ப்பூட்டு சட்டம் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? முத்துராமலிங்க தேவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பங்குகளாக பிரித்து திருக்கோவில்களுக்கு திருக்கோவில்களுக்கு அவர் எழுதி வைக்கிறார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருந்துருப்பார். அதாவது இந்த 17 பாகங்களையும் கொடுத்துருக்க மாட்டார், 16 பாகங்கள் கொடுத்துருப்பார், எஞ்சி ஒரு பாகங்கள் அவர் வச்சுருந்துருப்பார். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் இரண்டு நூல்கள் கா அப்படின்றது கம்பராமாயணம், தீ அப்படின்றது திருக்குறள். எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு பேரறிஞர் அண்ணாதுரை. இதே கொஸ்டின் தான் உங்களுக்கு முன்னாடி ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து பொறுத்துக நூல் அதுக்கான ஆசிரியர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் வரும். தேவாரம் வந்து சுந்தரர். சீராபுரணம் உமரப்புலவர். ரச்சனை யாத்திரிகம் வந்து கிருஷ்ணப்பிள்ளை. கிருஷ்ணப்பிள்ளை வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவார். திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். அண்ட் பரிதிமார் கலைஞர் வந்து ஆறுமுக நாவலர வசன நடைகை வந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சாதி நிறம் அப்படின்னாவே பசுமுன் முத்துராமலிங்க தேவர் வந்துருவார். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன, இதில் உங்களுக்கு ஆயிரம் முகம் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னு நேரு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? புத்தகத்தை பற்றி வந்துச்சு அப்படின்னா நேரு வருவார். அதாவது நேரு வந்து அவங்க பொண்ணு இருக்காங்களா இந்திரா காந்தி, அவங்க வந்து அவங்களுக்காக வந்து லெட்டர் எழுதுவார். ஓகேங்களா? நேரு வந்து கடிதம் எழுதுவார். அப்போ புத்தகத்தை பற்றியே நிறைய பேசுவார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை பற்றி தானே இதில் இருக்குது, புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார்னா உங்களுக்கு நேரு தான் சொல்லியிருந்திருப்பார். காந்தி என்ன சொல்லியிருப்பார்னா ஒரு நூலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டை போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பொருத்தி பார்த்து பார்த்தீங்கன்னாவே நீங்கள் போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதிதானவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு பெரியார் தான் சொல்லியிருப்பார். அவர் எழுத்து சீர்திருத்தம் பண்ணுவார் இல்லையா, அந்த எழுத்து சீர்திருத்தம் பண்ணும்போது இந்த இது அறிவியல் சிந்தனைக்காக சொல்லியிருப்பார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதிதானவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்று எண்ணியவர் வந்து யாருன்னா கடிவேலி சித்தர். ஓகேங்களா?
ஒரு அணுவினை சதக்கோரிட்ட கோணினும் உள்ளான் அப்படின்னு கம்பர் சொல்லியிருந்திருப்பார். வினையே ஆடவர்க்குயிரே குறுந்தொகை, இது ஒரு பத்தரவு நாச்சு இந்த கொஸ்டின் நான் படிச்சிருந்திருப்பேன். வினையே ஆடவர்க்குயிர் அப்படின்றதாவது செய்யும் வேலை தான் ஆடவர்க்குயிர், ஆண்களுக்கு உயிர் அப்படின்னு குறுந்தொகையில் சொல்லியிருந்திருப்பாங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லிய திருமந்திரம் இயற்றிய திருமூலர் ஓகேங்களா. முன்னீர் வழக்கம் மகடோடுல்லை அப்படின்றது தொல்காப்பியம். விரகல் பத்து மூலதனம் வந்து தாராபாரதி. சீசு செல்லப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து எழுத்து ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிஎஸ் ராமையா வந்து நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்திரன் வந்து அப்பாவியின் சேகர். நான் பார்த்த சாரதி வந்து வளம்புரிச்சங்கு ஓகேங்களா. ஸோ அசோகமித்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி நான் ஷார்ட்கட் போட்டிருந்தேன்னா, அசோகமித்திரன் ஓகேங்களா, அப்பாவுக்கு வந்து பார்த்து ஸ்னேகன் இருக்குது, இங்கே மித்திரன் இருக்குது ஓகேங்களா. செல்லப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லமாக எழுதணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் பிஎஸ் ராமையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திர குழந்தைகள். பார்த்த சாரதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்க பார்த்தாங்க ஓகேங்களா. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த. இது ராமலிங்கர் வந்து, அதாவது வள்ளலார் இருக்கார் இல்லையா, அவர் ராமலிங்க அடிகள் வந்து சொல்லியிருந்திருப்பார். இது டென்த்து புக்கில் அந்த லெசன் கொடுத்துருப்பாங்க, வள்ளலாருக்குன்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க, அதில் செகண்ட் பேஜில் கீழே கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த லைன் ரொம்ப முக்கியம். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த. அப்புறம் இன்னொரு ரெண்டு லைன் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு லைன் ரொம்ப முக்கியம், உள்ளமன் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வளரா சொன்னதில் மிக முக்கியமான லைன்களாக அமையும் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன முடியுதுன்னா, உங்களுக்கு 21வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட முடியுது. நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 22வது கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ.